அனைவருக்கும் வணக்கம். வார்ம் கிரீட்டிங்ஸ். டுடே வி ஆர் கோயிங் டு சி த இன்ட்ரடக்ஷன் டு நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். அணுக்கரு இயற்பியலோட அறிமுகத்தை பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். ஒரு அணு என்று எடுத்துக்கொண்டால் அதனுடைய மையப்பகுதியில் அணுக்கரு இருக்கும். நியூக்ளியஸ் இஸ் சென்டர்ட் வித் இன் ஆட்டம். நியூக்ளியஸ் கன்சிஸ்ட் ஆஃப் புரோட்டான் அண்ட் நியூட்ரான். இந்த நியூக்ளியஸ் எனப்படக்கூடிய அணுக்கருக்குள் புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். அதுக்கு வெளியில எலக்ட்ரான் வந்து சுத்திக்கிட்டு இருக்கும். ஒரு அணு என்று எடுத்துக்கொண்டால் இந்த மூன்று தான் முக்கியமான பாகங்கள், உட்கருக்கள், புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். சரிங்களா? இந்த அணு பத்தின விஷயத்த ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு விதமா ஒவ்வொருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 வருஷமா இது பத்தின பல்வேறு ஆராய்ச்சிகள் நடந்துதான். அணு என்றால் எப்படி இருக்கும், புரோட்டான்னா என்ன, நியூட்ரான்னா என்ன, எலக்ட்ரான்னா என்ன, இதுக்கு சார்ஜ் இருக்கா இல்லையா, மின்னோட்டம் இருக்கா இல்லையா, மின்னோட்டம் இருந்தால் எதற்கு எந்த மின்னோட்டம் பொருந்தும், புரோட்டானுக்கு எந்த மின்னோட்டம், எலக்ட்ரானுக்கு எந்த மின்னோட்டம், நியூட்ரானுக்கு எந்த மின்னோட்டம்னு படிப்படியாக பல ஆய்வுகள் நடத்தப்பட்டு தான் இந்த நம்ம சிம்பிளாக பார்க்கக்கூடிய, ரொம்ப எளிமையாக பார்க்கக்கூடிய அணு என்பது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 2000 வருட ஆய்வுகளோட தொகுப்பு. ஒவ்வொன்றா பார்ப்போம். அதுக்காக நம்ம 2000 வருஷமா பார்க்க போறதுல ரொம்ப முக்கியமான பகுதிகளா இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். உதாரணமா பாத்தீங்கன்னா 460, அதாவது கிறிஸ்துவத்துக்கு முன்னால் 460 ஆண்டுகள்ல வாழ்ந்த டெமோக்ரிட்டஸ் அப்படின்றவர் வந்து முதல்ல அணு பத்தின ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட 2000 வருடங்களாக ஒரு பெரிய அணு குறித்த ஒரு புரிதல் வந்து தெளிவானதாக இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து கோல்ட்ஸ்டீன் வராரு, ஜான் டால்டன் வராரு, ஜே தாம்சன், ரூதர்ஃபோர்ட், போர், ஸ்க்ரோடிங்கர், ஜேம்ஸ் சாட்விக், இவங்க எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்தை கண்டுபிடிச்சு ஒரு அணு என்ற முழுமையான பரிணாமத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஒவ்வொன்றா நம்ம என்னன்னு அவங்க என்ன சிந்திச்சாங்கன்றத பத்தி பார்ப்போம். டெமோக்ரிட்டஸ் அவர் என்ன சொல்லியிருக்கார், அவர் ஒரு கிரேக்க தத்துவ அறிஞர். மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் டைனி இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனிட்ஸ் கால் ஆட்டம்ஸ். அதாவது ஒரு பருப்பொருள்கள் அனைத்தும் சிறிய பகுக்க முடியாத அலகுகள் என கருதினார். அந்த அலகுகள் தான் அணுக்கள். ஸோ ஒவ்வொரு பொருளும் கடைசியாக வந்து சிறிய பகுக்க முடியாத அலகுகளாக இருக்கோ அது அணுக்கள். அப்போ அணுக்கள் என்பது ஒரு பொருளில் உள்ளிருக்கிற ஒரு சிறிய பகுதி, அதுதான் கடைசியா இருக்கக்கூடிய பகுதின்னு பேசியாச்சு 2000 வருஷத்துக்கு முன்னே. ஆனா அதுல என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா, அன்றைய சூழல்ல இட்ஸ் அ டைனி இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனிட்ஸ், பகுக்கவே முடியாது அப்படின்றது தான் அன்னைக்கு அவங்க யோசிச்சது. இது அதே காலத்துல வாழ்ந்த அரிஸ்டாட்டல் இதை வந்து ஒரு வெற்றுக்கூச்சல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரிஸ்டாட்டலும் ஒரு கிரேக்க தத்துவ அறிஞர் தான். அவர் இயற்பியலாளரோ அறிவியலாளரோ இல்லை, ஆனால் ஒரு தத்துவ ஞானி. இருப்பினும் அறிவியல் குறித்த சில தகவல்களை கூட அவருடைய தத்துவ அடிப்படையில் சில விஷயங்கள் விளக்கப்படுத்தியிருக்காரு. அவர் டெமோக்ரிட்டஸை ஏற்றுக்கலை. அவர் இது ஒரு வெற்றுக்கூச்சல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அணுக்கள் அல்லது எந்த விதமான பொருட்களும் ஒரு 4 பகுதியாக தான் இருக்கும், அல்லது 4 விஷயங்களால் உருவாக்கப்பட்டிருக்கும். நீர், நிலம், நெருப்பு, காற்று, இது இந்த 4த்துடைய தொகுப்பு தான் ஒரு எந்த பொருளுமே. இதுக்கு மேல நீங்க புதுசா ஒரு விஷயத்தை வந்து பேச தேவையில்லைன்றதுதான் அரிஸ்டாட்டலுடைய தத்துவம். கிட்டத்தட்ட 2000 வருஷமா இது வந்து சரியா தவறா இல்லை, டெமோக்ரிட்டஸ் சொன்னது சரியா, அரிஸ்டாட்டல் சொன்னது தவறா, இல்லை யார் சொல்றது சரி அப்படின்னு ஒரு விவாதம் வந்துகிட்டே தான் இருந்திருக்கு. ஆனா அதே காலகட்டத்தில் ஒரு 2000 வருஷம் முன்னவே நம்முடைய சங்க இலக்கியத்தை பத்தி, திருக்குறளை பத்தி ஔவையார் சொல்லும் பொழுது, அணுவை துளைத்து எல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரல் வந்து ஒரு 7 கடலை புகட்டி குறுக தரித்தது. ஒரு 7 கடலில் இருக்கும் ஒரு முக்கியமான எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு வந்து ஒரு சின்ன பகுதிக்குள்ள நம்மளால புகுத்த முடியும்னா அதுதான் திருக்குறள் என்று திருக்குறள் மேன்மையை சொல்வதற்காக சொல்லப்பட்டது. ஆனால் அணுவை துளைத்து, ஒரு அணு போன்ற ஒரு சிறிய பொருளை கூட, உட்பொருளை கூட நம்ம துளைக்க முடியுன்ற ஒரு தத்துவார்த்த அடிப்படையில சொல்லியிருக்காங்க. அது அறிவியல் அடிப்படையில சொல்லியிருப்பாங்களான்றது நமக்கு உறுதியா தெரியலனாலும் தத்துவார்த்த அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப டெமோக்ரிட்டஸ் வந்து இன்டிஸ்ட்ரக்டபிள்னு சொல்றாரு, பகுக்கவே முடியாதுன்றாங்க.
அவையார் வந்து அணுவை துளைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்றது தான் நம்ம இதுல இருந்து நம்ம மேற்கோள் காட்டி புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது 1800 ஜான் டால்டன், அவர் தான் வந்து பில்லியர்ட் பால் மாடல்ன்ற அடிப்படையில் அணுக்களை வந்து சொல்றாரு. த எலிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் விச் ஆர் ஐடென்டிக்கல் இன் நேச்சர், தனிமங்கள் இயற்கையில் ஒரே மாதிரியான அணுக்களால் ஆனவை என கருதினார். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், அது உள்ளுக்குள்ள எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதனால தான் பில்லியன் பில்லியர்ட் பால், பில்லியர்ட்ஸ் விளையாடுவாங்க இல்லையா, அந்த பில்லியர்ட்ஸ் பால் மாடல்ல அது இருக்கும், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள்லாம் இருக்காது அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ 16x ஆட்டம்ஸ் எடுத்து 8y என்ற இரண்டு ஆட்டம் கூட சேர்த்துனா காம்பவுண்ட்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் இரண்டும் சேர்ந்து 8x(2)y இப்படி வந்து ஒரு கெமிக்கல் ஃபார்முலால கிடைக்கும் அப்படின்றது அவருடைய கருத்து. அதை வந்து சரியா தவறான்றது அணுக்கரு இயற்பிகளோட ஒரு முக்கியமான பாகம்னா இந்த க்ரூக்ஸ் டியூப், க்ரூக்ஸ் குழாயின்னு சொல்லலாம். ஏன்னா இதுல இருந்து தான் அடுத்தடுத்து கதிர்கள் பத்தியும் அந்த கதிர்கள்னா என்ன, மின்னோட்டம், வாட் சார்ஜ் இட் கண்டெய்ன்ஸ் அப்படின்றத பத்தியும், புரோட்டான் எலக்ட்ரான் பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டியூபை பயன்படுத்தி தான் அடுத்து வரக்கூடிய கோல்ட்ஸ்டைனும் தாம்சனும் ஆய்வுகளை மேற்கொள்றாங்க, அதுல இருந்து தான் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இந்த க்ரூக்ஸ் டியூப்னா என்னன்னா இது ஒரு மின் இறக்க குழாயின்னு சொல்லுவாங்க, டிஸ்சார்ஜ் டியூப்னு சொல்லுவாங்க. இந்த டியூப் வந்து இரண்டு தகடுகளால் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும், ஒன்று வந்து கேத்தோட் ஒன்று ஆனோட், அதாவது எதிர்முனை தகடு, இன்னொன்று நேர்முனை தகடு. இதை வந்து ஹை வோல்டேஜ் ஜென்ரேட்டர், உயர் மின்னழுத்த உருவாக்கியின் ஊடாக இணைச்சிருப்பாங்க. ஸோ அதே போல் இந்த டியூபை வந்து வேக்கம் பம்பால் கனெக்ட் பண்ணிட்டுருக்கோம். அப்போ வெற்றிடத்தை வந்து உருவாக்குறதுக்கு உள்ளே இருக்கிற ஏர் மொலிக்யூல்ஸ் எல்லாத்தையும் வாயுக்கள் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு இந்த வேக்கம் பம்ப் பயன்படுது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு வெற்றிடம் நோக்கி இது நகருது. அதே போல் இன்னொரு பக்கம் உயர் மின்னழுத்த உருவாக்கியால் இணைக்கப்பட்டிருக்கு. இப்போ ஹை வோல்டேஜ் வரும் பொழுது ஃபர்ஸ்ட் ஃபேரடேன்றவர் தான் என்ன கண்டுபிடிக்கிறார்னா இந்த கேத்தோடுக்கு அருகாமையில் வந்து டார்க் ஸ்பேஸ் உருவாகுது. அப்போ வேக்கம் பம்ப் அதிகமாக வந்து நிறைய ஏர் மாலிகுல்ஸை வெளியே எடுக்க எடுக்க இந்த டார்க் ஸ்பேஸ் வந்து ஆனோடை நோக்கி போகுது. இன்னொரு பக்கம் ஆனோடைக்கு இந்த பக்கம் பச்சை நிறத்தில் ஒளிருது. அப்போ இங்கே ஒளிரும் தன்மையே இல்லை, இந்த பக்கம் ஒளிரும் தன்மை உருவாகுது. அப்படின்னா கேத்தோட் எதிர்முனை தகடிலிருந்து ஏதோ சில கதிர்கள் ஆனோடை நோக்கி போகுது. அப்போ அதுதான் என்னன்னு முதல்ல தெரியல, அது ஒரு கேத்தோட் ரேஸ்னு மட்டும் வச்சிருந்தாங்க, சரிங்களா. அடுத்ததா கோல்ட்ஸ்டைன் என்ன செய்யறாங்க, யுகன் கோல்ட்ஸ்டைன் ஒரு 1886 அதே க்ரூக்ஸ் டியூபை பயன்படுத்துறாரு. ஆனா இங்க துளையிடப்பட்ட கேத்தோடு, பெர்ஃபரேட்டட் கேத்தோட பயன்படுத்துறாரு. ஏர் அட் வெரி லோ ப்ரெஷர், அதே போல வேக்கம் பம்ப் இருக்கு, ஹை வோல்டேஜ் ஜென்ரேட்டர் இருக்கு, உயர் மின்னழுத்த உருவாக்கி இருக்கு, ஹைட்ரஜன் கேசஸ் நிரப்பப்படுது. ஸோ ஏர் அட் வெரி லோ ப்ரெஷர். இப்போ இந்த உயர் மின்னழுத்தம் வந்த பொழுது ஹை வோல்டேஜ் பாஸ் பண்ணப்படும் பொழுது ஆனோடு பக்கத்திலிருந்து சில கதிர்கள் கேத்தோட நோக்கி போகுது. இந்த பக்கம் பெர்ஃபரேட்டட் துளைகள் இருக்கிறதுனால இது வழியாக இட் ஸ்ட்ரைக்ஸ் திஸ் பெர்ஃபரேட்டட் ஹோல், இது வழியாக போகும் பொழுது இங்கே வந்து ஒரு ரெட் கலர் க்ளோ கிடைக்குது, சிவப்பு நிறத்தில் ஒளிருது கேத்தோடுக்கு பின்புறம். அப்ப என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்த கதிர்கள் பாசிட்டிவ் சார்ஜ் நேர் முனையால் உருவாக்கப்பட்டிருக்கு அல்லது பிணைக்கப்பட்டிருக்கு, அதனாலதான் எதிர்முனை தகடை நோக்கி நகருது. கேத்தோட் ரே டியூப்ல கதிர்கள் வந்து கேத்தோடிலிருந்து ஆனோட நோக்கி நகர்ந்தது, இங்க ஆனோடிலிருந்து கேத்தோட் நோக்கி நகருது. அப்ப இந்த ரேஸ்க்கு பேரு ஆனோட் ரேஸ் இல்லைன்னா பாசிட்டிவ் ரேஸ், ஆனோட் கதிர் அல்லது நேர்முனை கதிர்னு யுகன் கோல்ட்ஸ்டைன் கண்டுபிடிக்கிறாரு. அப்ப இதுதான் புரோட்டான். அப்ப படிப்படியா நகர்ந்து இப்ப அணு உட்கருக்குள்ள இருக்கக்கூடிய புரோட்டான் வரையிலும் நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்ததா ஜே தாம்சன் அதை பயன்படுத்தி அந்த கேத்தோட் ரேஸுக்கு எதிர்மின் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்றத நிறுவுறாரு அடுத்தடுத்த சில எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்னால. ஸோ அதில் சில சில எக்ஸ்பிரிமெண்ட்ஸை பயன்படுத்துறாரு. அதில்
முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு மெட்டல் கிராஸ் இருக்கு, அதோடைய ஷேடோ அதோட நிழல் வந்து பச்சை நிறத்துல ஒளிர்றது. அதே போல மின் புலங்களால் இந்த குரூக்ஸ் டியூப் இணைக்கப்படும் பொழுது வரக்கூடிய கேத்தோட் ரே பாசிட்டிவ் நேர் மின் புலம் நோக்கி டிஃப்ளெக்ட் ஆகுது, சரிங்களா, அதை நோக்கி நகருது. அப்படின்னா நேர் மின் புலத்தை நோக்கி நகரணும்னா இந்த கேத்தோட் ரேஸ் வந்து எதிர் மின் புலம் கொண்டதாக தான் இருக்க முடியும், எதிர் மின்னோட்டம் கொண்டதாக தான் இருக்க முடியும். ஸோ இட் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்ட். அப்போ இது எலக்ட்ரான். இப்போ புரோட்டான் இஸ் அ பாசிட்டிவ்லி சார்ஜ்னு கோல்ட்ஸ்டீன் நிறுவனார், தாம்சன் வந்து எலக்ட்ரான் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ், இந்த கேத்தோட் ரேஸா பிறகு எலக்ட்ரான் ரேஸா சொல்லப்படுது, இதுதான் எலக்ட்ரான்னு நிறுவப்படுது. அப்போ ஜே ஜே தாம்சன் வந்து 1897 கண்டுபிடிச்ச பிறகு அடுத்ததா சில இந்த கேத்தோட் ரேஸை வச்சு அதோட டிஃப்ளெக்ஷன் வெவ்வேறு மின்காந்த புலங்கள் அல்லது மின் புலங்களை வச்சு நடத்த முடியும், அந்த டிஃப்ளெக்ஷன் நடக்கும்னு சில பேர் நிறுவுறாங்க. அதிலிருந்து தான் உங்களுக்கு அந்த பழைய தொலைக்காட்சியெல்லாம் கூட கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பழைய தொலைக்காட்சிகள் கேத்தோட் ரே டியூப்னு தான் சொல்லுவாங்க, எதிர் முனை கதிர் குழாயால் உருவாக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அங்கே வந்து கேத்தோட் வந்து ஹீட்டர் கரண்ட் வந்து ஹீட் பண்ணும், ஆனோட் வழியாக வரக்கூடிய இந்த எலக்ட்ரான்ஸ் கேத்தோட் ரேஸ் வந்து இந்த ஆனோட் வந்து எதிர் மின்னோட்டத்தை பெற்றிருக்கிறதுனால எதிர் மின் தகடுன்றதுனால இந்த இடத்த வந்து வேகமாக இப்படி கிராஸ் பண்ணிடும். ஸோ இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, ஹரிசாண்டல் டிஃப்ளெக்ஷன் பிளேட்ஸ் கிடநிலை விளக்கத்தகடு, வெர்டிக்கல் டிஃப்ளெக்ஷன் பிளேட்ஸ் செங்குத்து விளக்கத்தகடு, இதனால் டிஃப்ளெக்ட் ஆகப்படும், இப்போ விளக்கம் அடையும். அப்போ இந்த விளக்கத்தினால அது வந்து ஸ்க்ரீனில் எந்த இடத்துல படணும், எந்த மாதிரியான தன்மையில் படணும்னு வந்து பிறகு வந்து முடிவு செய்யப்படுது. ஸோ டெலிவிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த கேத்தோட் ரே டியூப் தான் பெரும்பான்மையாக அந்த காலத்தில் ஒரு இருந்திருக்கு. இப்போ கேத்தோட் ரே டியூப் இல்லை, எல்இடி எல்சிடி நகர்ந்துட்டோம். ஆனால் பழைய டிவிலாம் பார்த்தீங்கன்னா அது பெரிய டியூப் போல பின்னாடி இருக்கும், அது கேத்தோட் ரே டியூப். ஸோ 1911 ரூதர்ஃபோர்டு வந்து சில எக்ஸ்பிரிமெண்ட்டை உருவாக்குறாரு. அவர் ஏற்கனவே நோபல் பரிசு கெமிஸ்ட்ரியில வாங்கிட்டார் 1908 ரேடியாக்டிவ் சப்ஸ்டன்ஸ் உடைய கெமிக்கல் நேச்சர், கதிரியக்க பொருட்களுடைய வேதியியல் தன்மையை அவர் நிறுவுறாரு. அதே போல ஒரு அணுவை வந்து எப்படி எல்லாம் பிரிச்சிருக்கலாம், ஒரு புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான்ற அளவுக்கு ஒரு தியரிட்டிக்கலா கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா அவர் வந்து முழுமையா நிறுவல. அப்புறம் கோல்டு ஃபாயில் எக்ஸ்பிரிமெண்ட், தங்கப்படல ஆய்வு முறையை வந்து மேற்கொள்றாரு. நோபல் பரிசு கிடைச்ச பிறகுதான் இதெல்லாம் செய்யறாரு. அதில் ஒரு கதிரியக்க பொருட்களால முதல்ல வச்சிருக்காரு, அதனால வரக்கூடிய பீம் ஆஃப் அல்ஃபா பார்ட்டிகல்ஸ். இந்த அல்ஃபா பார்ட்டிகல்ன்றது கிரேக்க மொழியில முதன்மையான எழுத்து, அதான் அல்ஃபா, அதான் முதன்மையாக இருக்கக்கூடிய பார்ட்டிகல், அதான் அல்ஃபா பார்ட்டிகல்ஸ். அது ஹீலியம் 2+ இன்னும் சொல்லலாம். ஸோ இந்த கதிரியக்க பொருட்கள் வந்து அல்ஃபா கதிர்கள் வந்து வெளியேற்றப்படுது. பிறகு இங்க வந்து ஒரு கோல்டு ஃபாயில் வச்சிருக்காங்க, இதை சுத்தி சர்க்குலர் ஜிங்க் சல்ஃபைட் கோட்டட் ஃபுளோரசன் ஸ்கிரீன், அதாவது ஜிங்க் சல்ஃபைட் பூச்சிடப்பட்ட கிளர் ஒளிர்வு திரை, ஃபுளோரசன் ஸ்கிரீன் கிளர் ஒளிர்வு திரை. இது வழியா தான் அவர் சில விஷயத்தை நிறுவுறாரு, அதுக்குள்ள டீட்டெயிலாக போகல, இந்த அறிமுகத்தை மட்டும்தான் கொடுக்கறது இந்த ப்ரெசன்டேஷனோட நோக்கம். அப்ப இதுல இருந்து தான் அவரு நியூக்ளியஸ் அணுக்கரு இருப்பதை நிறுவுறாரு. அடுத்ததா ஜேம்ஸ் சாட்விக் அப்படின்றவர் பொலானியம் சோர்சஸ், பொலானியம் எனக்கூடிய மூலத்தை வச்சு அல்ஃபா பார்ட்டிகல்ஸ் எடுக்கிறாரு. அது பெரிலியம் வழியா பாஸ் பண்ணப்படுது. பெரிலியம் வழியா செல்லும் பொழுது ஏதோ ஒரு என்ன கதிர்னு தெரியாத ஒரு ரேடியேஷன் கதிர் இயக்கம் வெளியே வருது, ஒரு கதிர்கள் வெளியே வருது. அந்த பெரஃபின் மெழுகு, பெரஃபின் வேக்ஸ் வழியாக செல்லும் பொழுது புரோட்டான் எல்லாம் ஸ்கேட்டர் சிதறல் அடைக்கப்பட்டுரும். அப்போ மீதி இருக்கிற கதிர்கள் வந்து அலைப்பெருக்கி நோக்கியும் அலைவரைவை நோக்கியும் நகருது. அப்போ இதை வச்சு அவர் என்ன கண்டுபிடிக்கிறார்னா, அப்போ இங்கே நகர்ந்து வரக்கூடிய கதிர்கள் எவ்வித மின்னோட்டமும் இல்லாதது, இட்ஸ் நோ சார்ஜ், இட் ஹாஸ் நோ சார்ஜ்.
அப்போ இட்ஸ் நியூட்ரல் எலமெண்ட் ஆர் நியூட்ரல் சப் அட்டாமிக் பார்ட்டிக்கல் அப்படின்றத சாட்விக் நிறுவுறாரு. அதுக்காக தான் 1935 நோபல் பரிசு கிடைக்குது. அப்போ எலக்ட்ரான் கண்டுபிடிச்சாச்சு, புரோட்டான் கண்டுபிடிச்சாச்சு, நியூக்ளியஸை பற்றி கண்டுபிடிச்சாச்சு, நியூட்ரான் பற்றி கண்டுபிடிச்சாச்சு. இது எல்லாமே பல நூறு வருஷங்களாக படிப்படியாக படிப்படியாக கண்டுபிடிக்கப்பட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய அணுக்கரு, அணுக்கரு இயற்பியல், அணு தொடர்பான இயற்பியல் எல்லாமே நமக்கு இதிலிருந்து தான் நம்ம அடுத்த கட்டங்களை படிக்க தொடங்கியிருக்கோம். இப்போ ஒட்டுமொத்தமாக தொகுத்து பார்த்தா டெமோக்ரேட்டிஸும் டால்டனும் ஒரு அணு இருக்கிறத சொல்கிறாங்க. ஆனால் அந்த அணுக்குள்ளே எதுவுமே இல்லை, பகுக்க முடியாது. அது ஒரு டெமோக்ரேட்டிஸ் 2000 முன்னையும் அதுக்கப்புறம் 2000 பிறகு டால்டன்றவர் அதே கிட்டத்தட்ட பில்லியன் பால் மாடல் வழியாக அதை சொல்கிறாரு. உள்ளுக்குள்ளே எதுவுமே இல்லை. பிறகு தாம்சன் வராரு, ப்ளம் புட்டிங் மாடல். ஜே தாம்சன் என்ன சொல்கிறாங்க, உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பொருட்கள் கருக்களால் நிரப்பப்பட்டிருக்குன்னு மட்டும் சொல்கிறாங்க. ரூதர்ஃபோர்ட் வந்து நியூக்ளியஸ் அணுக்கருவை கண்டுபிடிக்கிறார், அதிலிருந்து ரூதர்ஃபோர்ட் மாடல் உருவாகுது. பிறகு போர் வந்து அதை இன்னும் கொஞ்சம் நிறுவுறாரு, அந்த மாடல் வந்து அணுக்கருவுக்குள்ள என்ன இருக்கு, எலக்ட்ரான் எப்படி இருக்கும், அது எப்படி சுத்திக்கிட்டு இருக்கும், எல்லாத்த பத்தியும் போர் வந்த பிறகுதான் ஓரளவுக்கு தெளிவு கிடைக்குது. பிறகு அது இன்னும் விரிவாக்கப்பட்டு குவாண்டம் கிளவுட் மாடல்ன்ற அளவுக்கு சமீப 60-70 வருடங்களுக்கு முன்பு தீவிரமா குவாண்டம் மெக்கானிக்ஸ், குவாண்டம் பிசிக்ஸ் வந்து உருவாக்கப்படுது. அதுக்கப்புறம் தான் எலக்ட்ரான் வந்தது வேவ் பார்ட்டிக்கல் டியூயல் நேச்சர், அது அலைவடிவத்திலையும் இருக்கும் இல்லை ஒரு துகள்களாகவும் இருக்கும் அப்படின்றத அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் நிறைய ஸ்டடீஸ் இருக்கு. இப்போ இன்ட்ரொடக்ஷன் டு நியூக்ளியர் பிசிக்ஸ், அணுக்கரு இயற்பியல் அறிமுகம் இதுதான். இப்படிதான் படிப்படியாக ஒரு அணுக்கரு என்பது பிறகு நிறுவப்பட்டிருக்கு.